ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அடுத்த முக்கியமான ஒரு அம்சமாக நான் ரெசிடென்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ், அதாவது இந்தியாவில் இந்தியன் சிட்டிசன்ஸ். அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலைக்காக போகிறாங்க, அவர் பிஸ்னஸ்க்காக வெளியில் நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு இன்கம் வருது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வருது, ஆர் ஒரு குட்டி பிஸ்னஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட் ஷேர் அப்படி வருது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறது வந்து நான் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா, அதை எப்படி நான் வந்து பிளான் பண்ணணும், நான் என்ன விதமான பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நான் வச்சுக்கலாம் இந்தியாவில் அப்படின்றது. இல்லை ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்ட்னா யார், நான் ரெசிடென்ட்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி. ரெசிடென்ட் அப்படின்னு என்ன எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நபர் வந்து இந்தியாவில் 182 நாள் ஸ்டே பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஆர் 182 நாளுக்கு மேலே ஸ்டே பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரை வந்து நாங்கள் ரெசிடென்ட் அப்படின்னு இன்கம் டேக்ஸில் சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து ஃபாரெக்ஸ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட். அந்த ஆக்டிலையும் 182 நாள் அப்படின்றது தான் அடிப்படை. ஒரு நபர் இந்தியாவில் 182 நாள் வருடத்திற்கு இல்லை என்றால் அவரை வந்து நம்ம நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆரம்பத்துலேருந்து நான் இந்தியாவிலலாம் ஃபுல்லாக படித்து எல்லாம் இந்தியாவில் தான் இருந்திருக்கேன், திடீர்னு எனக்கு மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு வேலை கிடச்சிருச்சு, நான் இப்போ உடனே நாளைக்கே நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கிளம்பி போயிடுறேன், யூஎஸில் போய் செட்டில் ஆகிடுறேன், அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் நான் 182 நாள் மேலே இருந்திருப்பேன், ஏப்ரல் டு நவம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா. அப்போ அடுத்த வருஷம் நான் திரும்பி வரலை, 182 நாள் கீழே எடுத்து திருப்பி அடுத்த வருஷத்துக்கும் நான் வரலை அப்படிங்கும்போது, எந்த நான் வெறும் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்ஸ் இன் இயர் நான் ஒரு 10 நாளைக்கு மட்டும் தான் வந்து போகிறேன் அப்படிங்கும்போது, 182 நாளைக்கு கீழே தான் நான் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கேன், நீங்கள் இமீடியட்டாக நான் ரெசிடென்ட்டாக ஆகிடுவீங்க. இமீடியட்டாக 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1, ரெசிடென்ட்டாக நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து நான் ரெசிடென்ட்டாக ஆகிருக்கீங்க, என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும். 3 விஷயம். 1, இமீடியேட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் ரீடெசக்னேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டில். ஏன்னா நீங்கள் நான் ரெசிடென்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்க முடியாது. அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான். இமீடியட்லி உங்களுடைய பேங்கர்கிட்ட நீங்கள் இன்டிமேட் பண்ணணும், சார் எங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு எனக்கு, அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து இமீடியட்டாக அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை ரீடெசிக்னேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்னா என்ன சார் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ரெசிடென்ட்டுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ நான் ரெசிடென்ட்டுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் சார் பண்ணலாம் அப்படின்னா, கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ், அதாவது டெபாசிட் அண்ட் விட்ராயல் இல்லையா. டெபாசிட் வந்து ருப்பியில் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க, உங்களுடைய அப்பா வந்து உங்கள் பேரில் ஒரு வீடு கொடுத்துருக்காரு, அதை வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அதுக்கு ஒரு வாடகை வருது, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எதில் கிரெடிட் வாங்கிக்கலாம், அந்த ரெண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கலாம்னா அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரெடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது அந்த பைசாவை நான் வந்து என்னோடய ஃபாரின் யூஎஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போகணும் சார் அப்படின்னா பண்ணலாம். அதுக்கான வரியை இந்தியாவில் செலுத்திட்டு பாக்கி அமௌண்ட்டை நீங்கள் ஃபாரினுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, இமீடியட்டாக நீங்கள் நான் ரெசிடென்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இமீடியட்டாக எல்லா அக்கௌண்ட்டையும் என்ஆர்ஓ அக்கௌண்ட், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரீடெசிக்னேட் பண்ணி மாற்றிடணும். அடுத்தது வந்து நான் ரெசிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது அக்கௌண்ட் அவங்களுக்கு இருக்குது, என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அம்சம் அப்படின்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பைசாவை வந்து உங்களுக்கு ஃபாரின் கரன்சிலேருந்து வரலாம், அதை கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டில் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அதை கன்வெர்ட் பண்ணி ருப்பியாக மாற்றி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்தியாவில் டேக்ஸ் கிடையாது, கம்ப்ளீட்லி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஆர்இ அக்கௌண்ட்டுன்றது இஸ் ஆஸ் குட் அஸ் அவங்க இன் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வைச்சு வச்சுருக்க பைசாவை
அவுட்சைடு இந்தியாவுக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னு விரும்பும்போது நீங்கள் அதை அவுட்சைடு இந்தியா அக்கௌண்ட்டும் கொண்டு போகலாம், இல்லைன்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இஸ் ஆஸ் குட் அஸ் அவுட்சைடு இந்தியா. ஏன்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை நீங்கள் ஃபர்தராக வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அடுத்தது, எனக்கு மாதம் மாதம் வாடகை வருதே, அதுக்கு நான் வந்து டேக்ஸ் வரி நான் இந்தியாவில் பே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பே பண்ணணும். நீங்கள் அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வாடகை பைசாவை வாங்கி, ஆர் நீங்கள் ஒரு டெபாசிட் போட்டிருக்கீங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அதை எல்லாத்தையும் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வாங்கி, ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கும் இப்போதைக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னு சொல்லக்கூடிய 2.5 லட்சம், ஒரு ஆண்டுக்கு இன்கம் 2 லட்சரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் வரி செலுத்தி அதுக்கு ரிட்டர்ன் தாக்குதல் செய்ய வேண்டும் கண்டிப்பாக. அடுத்தபடியாக, நான் நான் ரெசிடென்ட் சார், நான் வந்து ஒரு 10 வருஷம் வெளியில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு திருப்பி வரணும்னு நினச்சி இங்கே செட்டில் ஆக போகிறேன் சார், அதுக்காக நான் இப்போயே இந்தியாவில் ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது இந்திய குடிமகர், ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டில் இப்போ வேலைக்காகவோ ஒரு ஒர்க்குக்காகவோ இருக்காங்க, இந்தியாவில் ப்ரெசண்ட்டாக 182 நாளுக்கு கீழே இருக்காங்க, இவங்க வந்து இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெமால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரெசிடென்ட் இந்தியன் வந்து இந்தியாவில் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ கமர்ஷியல் பில்டிங்கோ கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சுரல் அண்ட் பிளான்டேஷன், அதாவது விவசாய நிலம் அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் வந்து நான் ரெசிடென்டாக இந்தியனாக இருந்தால் நீங்கள் நிறைய பேர் இது தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த யூஎஸில் இருக்கிறவங்களுக்குலாம் டெக்னாலஜிங்களுக்குலாம் இப்போ இந்திய விவசாயத்துக்கு வந்து நான் டெக்னாலஜியாக வச்சு பண்ணுறேன், நான் வந்து விவசாயம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க பண்ணலாம். பட் அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனை கேட்டு பண்ணணும். ஏன்னா டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இதற்கு இந்தியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இதுக்கு பர்மிஷன் கிடையாது, அக்ரிகல்ச்சுரல் அண்ட் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. பட் நார்மலாக நீங்கள் தங்கியிருக்கிறதுக்கான ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ இல்லை ஒரு வீடு வாங்கி உங்களுடைய பேரண்ட்ஸை வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக பர்மிட்டட். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நான் சொன்ன மாதிரி 3ல் 1 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, 2 வந்து வரி. இந்த வரி ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் உங்களுடைய வாடகை பைசா எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிட்டீங்க, அது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு திடீர்னு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த பைசாவை அந்த டைமில் வந்து இத்தனை நாளாக நீங்கள் அதுக்கு வரி பே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு நிறைய பீனல் ஆக்ஷன் வரும். அதனால் எவ்ரி இயர் நீங்கள் அதுக்கு வரி செலுத்தி கரெக்டாக பேப்பரில் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். 3வது வந்து இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொன்னேன், நீங்கள் வந்து நான் ரெசிடென்ட்டாக இருக்கிறச்சே உங்களுக்கு வந்து இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ கமர்ஷியல் பில்டிங்கோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதை பண்ணலாம். இந்த நான் ரெசிடென்ட்டை பற்றியான நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கும், இதை பற்றி நம்ம தனியாக ஒரு மணி மேட்டர் சீரீஸில் பார்ப்போம். தேங்க்யூ.